தூத்துக்குடி மாவட்டம் அம்பேத்கர் நகர் பகுதியில் சுமார் 2500 குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வீடுகளுக்குள் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க தற்போது கேட்கலாம். வணக்கம். தற்போது நாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தசாமிபுரம் அருகில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் பகுதியில் இருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2500 மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கின்றது. தொடர்ந்து 2 நாட்களுக்கும் மேலாக அதி கனமழை பெய்த காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடிய வீடுகளின் நிலைமையை நீங்கள் பார்க்கிறீர்கள். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் என்பது ஒரு குளம் அல்ல, ஒரு வீடு. வீட்டினுடைய அந்த வாசலில் தான் நாம் இருக்கின்றோம். அந்த வீட்டினுடைய அந்த முகப்பு எப்படி இருக்குது பாருங்கள். வீட்டில் யாரும் வசிக்க முடியாமல் அவர்கள் வீட்டை பூட்டிவிட்டு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். தற்போது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த துணி கூட காய போட்டிருக்கிறார்கள். துணி காய போட்டு அவர்கள் பின் வைத்து காய வைத்திருக்கிறார்கள். அந்த கிளிப்பு கூட எடுக்காமல் அப்படியே முடிந்தவரை இங்கிருந்து தப்பித்து சென்றால் போதும் என்ற அளவிலேதான் இந்த வீட்டிலிருந்து தப்பித்து சென்றிருக்கிறார்கள். நம்ம வீட்டிலிருந்து சுமார் 50 மீட்டர் தூரத்திலே தான் நாம் நிற்கின்றோம். இப்போதே நமக்கு மார்பளவிற்கு தண்ணீர் இருக்கின்றது. இன்னும் நாம் அந்த வீட்டினுடைய அருகிலே சென்றால் கழுத்தளவிற்கு தண்ணீர் வரும் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் உள்ளே செல்ல வேண்டாம், தம்பி அங்க போகாதீங்க என்பது போல எச்சரிக்கிறார்கள். கழுத்தளவிற்கு தண்ணீர் இருக்கக்கூடிய காரணத்தினால் வீட்டில் உள்ளே இருக்கக்கூடிய துணிமணி, அவர்களுடைய பாத்திரங்கள், குழந்தைகளுடைய புத்தகங்கள், அவர்களுடைய அந்த பயன்படுத்தக்கூடிய யூனிஃபார்ம் உள்ளிட்ட அனைத்துமே நனைந்து விட்டதாக இந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் பயன்படுத்த முடியாதபடி இந்த கையில் கிடைத்த ஒரு துணிமணி ஆகியவற்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். காய வைத்த துணியை கூட எடுப்பதற்கு நேரம் இல்லாமல் சென்றிருக்கக்கூடிய நிலைக்கு தற்போது நாம் வீதியை பார்க்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தெருக்களை பார்க்கும்போது தெருக்களில் கூட கிட்டத்தட்ட முட்டி அளவிற்கு தண்ணீர் இருக்கின்றது. இந்த ஒரு வீடு மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகள், ஏறக்குறைய 2500 வீடுகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து வீடுகளுடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கின்றது. இவர்கள் கடந்த 2 நாட்களாக மின்சாரம் இல்லாமலும் அத்தியாவசிய தேவையான அரிசி, பருப்பு, காய்கறி, பால் உள்ளிட்டவை வாங்க முடியாமலும் தவித்து வருகிறார்கள். மாடி வசதி இருக்கக்கூடியவர்கள் மட்டும் மாடியில் இருக்கின்றார்கள். அதே போல அக்கம் பக்கம் வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள், கிரவுண்ட் ஃபுளோர் தரைதளத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் கூட மேலே சென்று தொடர்ந்து 3 நாட்களாக தவித்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் போதுமான உணவு கிடைக்கவில்லை, பால் கிடைக்கவில்லை என்கிறார்கள். மின்சாரமும் கிடைக்காத காரணத்தால் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி போயிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதியினுடைய நிலைமை இப்படியாகத்தான் இருக்கின்றது. கந்தசாமிபுரம் அருகில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.